வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குற கேட்குற ஜாப் பிரச்சனை பயிரம் நாங்கள் வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சாதாரண பிளே கார்ட்ஸை வந்து நம்மளால் வெப்பனாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டாபிக் தாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோ. ஸோ வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த மாதிரி இந்த கார்டை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டூ வேஸ் டு த்ரோ அ கார்டு ஈஸிலி அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவில் செகண்டாக கொடுத்துருக்க மெத்தட் போய் தாங்க இன்றைக்கி நம்ம கார்ட்ஸை தூக்கி போட போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா. ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஸோ இங்கேருந்து கேமரா வெளியே நாங்கள் அடிக்க முடியுமா அப்படி பார்த்தோம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் இந்த சைடில் வந்து இங்கே இது விழுந்துது. ஸோ 15 feet வந்து நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து 30 feet அது எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 feet வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து 30 feet அது, ஸோ இப்போ 30 feet ஆகிட்டு வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ பாருங்க 30 feet போகுமா இல்லையா. பார்த்தீங்கல்ல, ஸோ இப்போ அவங்க ஒரு கார்டு விழுந்திருக்கு. 30 feet வந்து நான் முதல்ல ட்ரை பண்ண கார்டு, செகண்ட் இங்கே இருக்குது, தேர்ட் போயிருக்கு கைஸ் ஜே ஹார்ட். 30 feet டார்கெட்டை நம்ம ஈஸியாக அடிச்சிருக்கோம் இவ்வளோ தூரத்துலேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் 35 ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஏ ஹார்ட் விட்டு காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் கைஸ். ஸோ இதுதான் ஏ ஹார்ட். உங்களுக்கு தெரியும் இப்போ இதோட பவர் வந்து என்ன அப்படின்னு. சூப்பராக நிறைய தூரம் வந்து போயிருக்கு. இன்னொரு கார்டை நான் உங்களுக்காக விட்டு காட்டுறேன், பாருங்கள். சாரி கைஸ், அதாவது நான் முதல்ல சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 20 feet தான், நான் 30 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம 20 feet தான் அடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து 20 இருக்கோம். அப்போ இதை பார்த்தா முதல்ல ஜே டைமண்ட் விடுறேன், அப்போ குயின் டைமண்ட், 10 heart, 8 heart, ஏ டைமண்ட், சாரி ஏ ஹார்ட், 3 flower, 10 diamond, ஏ ஃப்ளவர், 3 diamond. ஓகே, ஸோ 3 diamond வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருக்கு, நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ 3 diamond இப்போ 30 feet வந்து அடைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த இவ்வளோ தூரம் வரைக்கும் 3 diamond. இப்போது மிச்ச காட்டெலாம் இதுதாங்க ஸ்கீல விழுந்திருக்கு. ஸோ 3 diamondோட ஓரத்தில் லைட்டாக உடஞ்சி கூட இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 flower. இவ்வளோ தூரம் 3 flower வந்து விழுந்திருக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் வேஸ்ட். ஸோ ரெண்டு நாளில் உங்களோட ஆசமான வீடியோ மீட் பண்ணாது, கோ ஹேவ் ஃபன் கைஸ். மேலே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பவர்ஃபுல்லாக எப்படி காலு த்ரோ பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.